வேலை சொல்ல போனாங்க 99% எல்லா வேலையும் முடிச்சிருப்பீங்க. இந்த 1% பிரேக் போட்டோமா நிற்கும், அப்படியே நூல்லேருந்து ஒரு சுட்டு தண்ணி உழுவுற மாதிரியே இருக்கும். ஆஹா உழுவ போகுதுன்னு கையில் ஏந்திக்கிட்டே இருப்போம், பார்த்தா விழவே விழாது, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிறுவோம். ஆகா இன்றைக்கி விழுந்துரும் தப்பிச்சுக்கலாம், நாளைக்கு அதை உடச்சிடலாம்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த காரிய சக்தி தடை இருக்கும்போது, காரிய சக்தி தடை இருக்கும்போது அது எல்லா பிரச்சனையும் காரிய சக்தியாக ஆக்கி விட்டோம் என்றால் நன்றாக இருக்கும். எதுவும் சூப்பர். இதை வந்து என்ன பண்ணும், முக வாடை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நம்மளுடைய ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த டீக்ளைன் அப்படிங்கிற விஷயத்தை கலையோடு ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபேஸுக்கு ஒரு அழகான ஒரு விஷயத்தை கொடுத்துடணும். குளிக்கிற மெத்தட், அந்த மெத்தட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அதுதான் வில்வம். எல்லாத்தையும் வில்வம், வில்வம் பொடி. அதுதான் காரிய சக்தி தடைனா வில்வ பொடி. என்ன பண்ணுறோம், வில்வ பொடி இல்லைன்னா வில்வ இலை. காலையில் குளிக்கிறீங்களா, ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கோங்க, வில்வ பொடியை ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, அதேமாதிரி கல் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ராக்கா, அவ்வளோதான் சிம்பிள். இதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் உள்ள விட்டுருங்க, ஃபஸ்ட்டு அதில் குளிச்சிருங்க. இந்த வில்வ இலையோட பவுடராக இருந்தாலும் சரி, இலையாக இருந்தாலும் சரி, கல் உப்போட சேர்த்து போட்டு குளிச்சுட்டு நல்லா குளிக்காம பட உடனே குளிக்காமல் தலையை ஊற்றி நல்லா குளிங்க. குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் நார்மலாக குளிச்சுட்டு நார்மலான வாட்டர் குளிச்சுட்டு சோப் போட்டுக்கோங்க. ஸோ இப்படி பண்ணாலே போதும், காரிய சக்தி தடை உடைவதை கண்கூடாக பார்க்கலாம். அதேமாரி நம்ம சொல்வாக்கு, காரிய சக்தி மட்டும் கிடையாது, நம்ம சொல்கிறோம் இது நடக்கணும் இது நடக்கணும்னு பேசுகிறோம் இல்லையா. கிராம்பு லவங்கம் இருக்கு இல்லையா, காலையில் ஏந்திரிச்சு ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு ஏலக்காவை போட்டு மின்னுட்டு கிராம்பு போட்டு நல்லா மின்னிடுங்க, வாயும் சுத்தமாகும், வாய் மொழியும் சுத்தமாகும். வாய் மொழின்னா என்ன, சொல்கிற வாக்கு. அந்த காலத்தில் வாக்கு சொல்கிற போது இப்படி தான் ஃபஸ்ட்டு வெத்தலையோடு சேர்த்து போடுவாங்க, நமக்கு தெரியாது. பாட்டிலாம் உட்காந்து வெத்தலையை மின்னிட்டுருப்பாங்க, அதில் வந்து கிராம்பு இருக்கும் அதில் ஏலக்காய் இருக்கும் இல்லையா. நம்ம வெத்தலையெல்லாம் போட தேவையில்லை, ஒரு கிராம்பு உள்ளே போட்டுக்கோங்க, ஒரு ஏலக்காய் வச்சுக்கோங்க, கிராம்புனா லவங்கம் சரிங்களா, போட்டு நல்லா மின்னுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட வேலையை தொடங்குங்க. உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு காரிய சக்தி தடை எதுவுமே இருக்காது, சிம்பிள். அதே மாதிரி இன்னொரு விஷயம், லெமன். நம்ம என்ன பண்ணுறோம், ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்தமாதிரி காரிய சக்தி தடை இருக்கிறவங்க நம்ம போனாக்கா நமக்கு முன்னாடி போய் பிரச்சனை இருக்கும், போகிற வரைக்கும் இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும், கிட்டக்க போனாக்கா என்னடா அந்த விஷயத்தையே காணாமல் போயிருக்கும் திடீர்னு. காரணம் காரிய சக்தி தடை. நமக்கு தரேன்னு சொல்கிறவங்க அங்கே இருக்க மாட்டாங்க, அது வரைக்கும் இருப்பாங்க. நம்ம கொடுக்குறேன்னு சொன்னவங்க ஏதாவது ஒன்று இடைவிடாக போயிருக்கும், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து ஓடி போயிருப்பாங்க. இப்படி போய் போய் ஏமாற்றுற மாதிரி தான் காரிய சக்தி தடை. லெமன் என்ன பண்ணுறோம், தொப்புளில் வச்சுருங்க, ஞாயிற்றுக்கிழமை படுத்துக்கோங்க, கொஞ்ச நேரம் வச்சு உங்களோட ரைட் ஹேண்ட் இருக்கு இல்லையா அதை வச்சு மூடிடுங்க, லெஃப்ட் ஹேண்டை தூக்கி மேலே வச்சுருங்க, ரைட் ஹேண்ட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு லெமன் க்ளோஸ்ட்டு கொஞ்சம் நேரம் அதிகபட்சமாக ஒரு 5 நிமிஷம் அழகாக படுத்துக்கிட்டு நீங்கள் உட்காந்து இல்லை உட்காந்துட்டு கூட அப்படி வச்சுக்கலாம், உங்க இஷ்டம். கிழக்கு முகமாக உட்காந்துக்கோங்க, படுக்கும் போது எந்த டைரக்ஷன்லாம் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அந்த லெமன் என்ன பண்ணி தூக்கி போட்டுருங்க, இல்லைன்னா கட் பண்ணி தூக்கி போட்டுடலாம், கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க. இப்படி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பண்ணி வந்தோம்னா நம்மளுடைய காரிய சக்தி தடையுடைந்து நம்மளோட போகும் காரியத்துக்கு சொல்லலை. இங்கே ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகிடும், நெத்தியில் இருக்கக்கூடியது. இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா இங்கேயும் க்ளோஸ் ஆகிடும். அப்போ எப்படி, இங்கே தானே லைட்டு, நம்ம வெளிச்சமாக போயிட்டுருப்போம், நாங்கள் ரோட்டுச்சுன்னா நம்ம தடம் மாறியிருப்போம். நம்ம போகும் பாதையில் வெளிச்சம் இல்லைன்னா ரூட்டு மாறிடும், ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் தான் போய் சில சமயத்தில் போயிருப்போம். அப்போது வெளிச்சம் நம்மளுடைய முகத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால் இந்த பதிவு ரொம்ப முக்கியம்.